வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. என்னோடய பேர் மோகன்தாஸ். உங்களுக்கோசரம் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற வீடியோ டியூட்டோரியல் போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மல்டிபிள் வீடியோஸ் வந்துட்டு சிங்கிள் டைமில் எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரே டைமில் ஒரு இப்போ நீங்கள் பார்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்ரி வீடியோஸுக்கும் மானிட்டேஷன் பண்ணாமல் ஆஃப்டர் அப்லோடிங் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த எல்லா வீடியோஸுக்கும் ஒரே டைமில் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம மானிட்டேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி மானிட்டேஷன் பண்ணக்கூடிய என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுங்கள், உங்களோட சேனல்ஸ் வியூ பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு உங்களோட சேனல்ஸை வியூ பண்ணுங்கள். சேனல்ஸை வியூ பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ மேனேஜர்ன்ற மேலே இருக்குது. ஸோ வீடியோ மேனேஜர் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சேனலை வியூஸ் பண்ணுறது என்ன தெரியும். இங்கே இந்த மெனு பார் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மை சேனல்ஸ் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண பிறகு அந்த உங்களோட சேனல் வியூ ஆகும். இப்போ இந்த இடத்துல எந்தெந்த வீடியோஸ்க்குள்ளே நீங்கள் மானிட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு வந்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஆக்ஷன் பட்டன் இருக்கு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு சேம் மானிட்டேஷன் செலக்டட் வீடியோஸ்னு வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி வேணும் அப்படின்றது, அதாவது ஓவர் இன் வீடியோஸ் ஆட்ஸ் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்க்ரூல் டைப்பில் ஒரு பேனர் வந்து ரன் ஆகும். அதுக்கு அந்த குட்டியே தான் ஓவர் இன் வீடியோ ஆட்ஸ்னு வருது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூன், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்டு வீடியோன்னு இருக்குது. ஸோ ஸ்கிப்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட் பிஃபோர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு உங்களோட வீடியோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி சம் வீடியோஸ் வீடியோ பேஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ஸ்கிப்பபிளாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு யூசர் டிசைட் பண்ணுறாரு வித்தவுட் அந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களோட வீடியோக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ப்ரொசீட் பண்ண நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணலாம். அது தான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடணும். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் ஸ்கிப்பபிள் ஆட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா, தோசை இது செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு மானிட்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போ மானிட்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த ரெண்டு வீடியோஸ்க்கு வந்து மானிட்டேஷனுக்கு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலே பெண்டிங் அண்ட் வெயிட்டட் இருக்கு. எப்போ மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களோட பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல உங்களோட க்ரீன் ப்ரௌன் கலர் க்ரே கலர் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரே சமயத்தில் வந்துட்டு எல்லா வீடியோஸ் மல்டிபிள் வீடியோஸ் வந்துட்டு மானிட்டேஷன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.